வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கொரோனாவுக்கு எதிராக எதிர்ப்பு சக்தியை பெருக்குவதால் அன்றாட வாழ்வின் அங்கமாக யோகா கலையை மக்கள் பழக வேண்டும். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரை. மதம், இனம், நிறம் போன்ற பேதங்களை களைந்து மனித நேயத்தை யோகா கலை வலுப்படுத்துகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. லடாக் எல்லையில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதிக்கு சீனா உரிமை கோருவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசு திட்டவட்டம். வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் மேலும் 300 விமானங்கள் மூலம் இந்தியர்கள் அழைத்து வரப்படுவார்கள். மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 54.13% உயர்வு. இதுவரை 213,831 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. வானில் இன்று அபூர்வ நிகழ்வாக கங்கண சூரிய கிரகணம் நிகழ்கிறது. காலை 10:22 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1:41 மணி வரை கிரகணம் நீடிக்கும் என தகவல். இனி விரிவான செய்திகள். யோகா கலை எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதால் மக்கள் அன்றாட வாழ்வில் யோகாவை பயில வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 6வது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. யோகா கலையின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு யோகா தினம் எனது வாழ்வு எனது யோகா என்ற தலைப்பில் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர், சர்வதேச அளவில் ஒற்றுமையை பறைசாற்றும் நாளாக யோகா தினம் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். யோகா கலையில் சில ஆசனங்கள் உடல் வலிமையை அதிகரிக்கும் என்றும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூடுதலாக்கும் என்றும் பிரதமர் கூறினார். இந்த ஆண்டு வீட்டிலிருந்தபடியே குடும்பத்துடன் யோகா செய்யுங்கள் என்றும் கொரோனா நோயை ஒழிக்க யோகா சிறந்த வழிமுறையாக கருதப்படுகிறது என்றும் பிரதமர் கூறினார். நோய் எதிர்ப்பு சக்தியை யோகா பெருக்குவதால் உலக அளவில் நாடுகள் ஒன்றுபட வேண்டிய தினம் இது என்றும் அவர் கூறினார். மக்களின் அன்றாட வாழ்வின் அங்கமாக யோகா இடம்பெற வேண்டும் என்றும் மக்கள் நாள்தோறும் யோகாவை பழக வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். யோகாவிற்கு மதம், இனம், மொழி என்ற பேதம் கிடையாது என்றும் யோகா உடல் வலிமையுடன் மன வலிமையையும் ஏற்படுத்துகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். யோகாவின் பயன்களை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாடு தற்போது உணர்ந்துள்ளதாகவும் கொரோனா பரவல் உள்ள நிலையில் யோகாவை கற்றுக்கொள்ள மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாம் 6வது சர்வதேச யோகா தினத்தை அசாதாரணமான சூழ்நிலையில் வீட்டிலிருந்தபடியே கொண்டாடி வருகிறோம் என்றும் கொரோனா தொற்று ஏற்படுத்தியுள்ள பல்வேறு சவால்களுக்கு பல பரிமாண விடைகளை தரவல்லது யோகா என்றும் பிரதமர் தெரிவித்தார். யோகா மனிதநேயத்தை வலுப்படுத்தியுள்ளது என்றும் கொரோனா நோயிலிருந்து மீண்டு வர யோகா செய்யுங்கள் என்றும் பிரதமர் மக்களை கேட்டுக்கொண்டார். யோகா மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்றும் பகவத்கீதையிலும் கூட கிருஷ்ண பரமாத்மா யோகா கலையை குறிப்பிட்டுள்ளார் என்றும் பிரதமர் கூறினார். கர்மாவிற்கும் யோகாவிற்கும் தொடர்பு உள்ளது என்றும் கர்மாவின் செயல்திறனை யோகா அதிகரிக்கிறது என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். யோகா அட் ஹோம் அண்ட் யோகா வித் ஃபேமிலி ये तय हुई है. आज हम सब सामूहिक कार्यक्रमों से दूर रहकर घर में ही अपने परिवार के साथ मिलकर योग कर रहे हैं. बच्चे हो, बड़े हो, युवा हो, परिवार के बुजुर्ग हो, सभी जब एक साथ योग के माध्यम से जुड़ते हैं तो पूरे घर में एक ऊर्जा का संचार होता है. और इसलिए इस बार का योग दिवस, अगर मैं दूसरे शब्दों में कहूं तो ये भावात्मक योग का भी दिन है.
हमारी फैमिली बॉन्डिंग को भी बढ़ाने का दिन है। साथियों, कोरोना पैंडेमिक के कारण आज दुनिया योग की जरूरत को पहले से भी अधिक गंभीरता से महसूस कर रही है। எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை மீற முயன்றால் சீனாவிற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த கருத்துக்களுக்கு சிலர் உள்நோக்கத்துடன் தவறான அர்த்தம் கற்பிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. உண்மையான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்குள் ஆக்கிரமிக்க நடக்கும் எந்த முயற்சியையும் இந்தியா உறுதியாக எதிர்த்து முறியடிக்கும் என்று பிரதமர் தெளிவாக கூறியதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது நமது ராணுவம் அத்துமீறல்களுக்கு மிக உறுதியாக பதிலடி கொடுத்து வருவதாக பிரதமர் உறுதிபட தெரிவித்துள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிக்கு அருகில் சீன படையினர் வந்த சூழலில் அதற்கேற்ப இந்திய தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிக்கு அருகில் சீன ராணுவத்தினர் கட்டுமான பணிகளை மேற்கொண்டதாலும் அதை சீனா நிறுத்த மறுத்ததாலும் ஜூன் 15 தேதி கல்வான் பகுதியில் வன்முறை ஏற்பட்டதாக ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. ஜூன் 15 தேதி இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் வீரமரணம் அடைந்தது பற்றி மட்டுமே நேற்று பிரதமர் பேசியதாகவும் அந்த பகுதியில் சீன ராணுவத்தினரின் முயற்சிகள் நமது ராணுவத்தினரால் முடியடிக்கப்பட்டதற்கு பிறகு பிரதமர் பாராட்டு தெரிவித்ததாகவும் பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது. எல்லையில் கிழக்கு லடாக் பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதிக்கு சீனா உரிமை கோருவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கல்வான் பள்ளத்தாக்கு தங்களுடைய பகுதி என்று சீனா கருத்து தெரிவித்து வருகிறது. இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நேற்று கருத்து தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவாஸ்தவா, கல்வான் பள்ளத்தாக்கு இந்தியாவுக்கு சொந்தமானது என்பதற்கு போதிய ஆதாரங்கள் உள்ளன என்றும் வரலாற்று ரீதியாக அது மிகவும் தெளிவாக உள்ளது என்றும் தெரிவித்தார். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி தொடர்பாக சீனா தெரிவிக்கும் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் இது தொடர்பாக சீனா மேற்கொள்ளும் முயற்சிகள் எதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை தாண்டி இந்திய தரப்பில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய ராணுவத்தினர் நீண்டகாலமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லைப்பகுதியில் சீனா மேற்கொள்ளும் அத்துமீறல்களுக்கு இந்திய தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீவாஸ்தவா அப்போது குறிப்பிட்டார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஏழைகள் நலன் வேலைவாய்ப்பு இயக்கம் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அவர்களது சொந்த ஊர்களிலேயே வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கிராமப்புறங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஏழைகள் நலன் வேலைவாய்ப்பு இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்ட மாநில முதலமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட துறை மத்திய அமைச்சர்களும் பங்கேற்றனர். பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் உள்ள 25,000-க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ள 27 மாவட்டங்கள் உட்பட மொத்தம் 116 மாவட்டங்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் 1/3 பேர் இந்த மாவட்டங்களில் உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கொரோனா தொற்று பரவலால் உலகமே அச்சத்தில் உள்ள நிலையில் இந்திய கிராமப்புறங்கள் மிகப்பெரிய பலத்துடனும் நம்பிக்கையுடனும் உள்ளதாக குறிப்பிட்டார். தொழிலாளர்களின் உணர்வுகளையும் தேவைகளையும் நாடு புரிந்து கொண்டுள்ளதாக கூறிய பிரதமர், அவர்களுக்காகவே கரீஃப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் என்ற இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றார். தற்போது நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் இணையதள பயன்பாடு அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இணையதளத்தின் வேகத்தை அதிகரிக்கும் வகையில் கண்ணாடி இழை கேபிள்கள் பதிக்கும் பணிகளும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என்றார். முன்பு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம் முறையாக அவர்களை சென்றடையவில்லை என்று கூறிய பிரதமர், தற்போது மின்னணு முறையில் நேரடியாக எந்த இடையூறுமின்றி அவர்களுக்கு முறையாக சென்றடைகிறது என்றார். ஆறு மாநிலங்களில் உள்ள 116 மாவட்டங்களில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் 125 நாட்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளது. ஏழைகள் நலனுக்கான வேலைவாய்ப்பு பிரச்சார இயக்கத்தின் கீழ் 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. சாதி ஜினோனே பலிதான் தியா ஹை உன்கே பிரதி மே அப்னே ஸ்ரத்தா சுமன் அர்ப்பித் கர்த்தா ஹூம் ஆர் உன்கே பரிவார் ஜனோ கோ பீ ஆஜ் ஜப் பிஹார் சே பாத் கர் ரஹா ஹூம் தோ மே விஸ்வாஸ் திலானா சாஹதா ஹூம்
कि देश आपके साथ है, देश सेना के साथ है, देश उसके उज्जवल भविष्य के लिए कृतसंकल्प है। நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு வாழ்த்து தெரிவித்துள்ளார். 20 மாநிலங்களிலிருந்து 61 உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த இந்த உறுப்பினர்கள் நமது அரசியலின் பன்முகத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றனர் என்று கூறியுள்ளார். இந்த உறுப்பினர்கள் அனைவரையும் மாநிலங்களவை தலைவர் என்ற முறையில் மாநிலங்களவையில் விரைவில் சந்திக்க ஆர்வமுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுபவம் மிக்கவர்கள் புதியவர்கள் என்று பல தரப்பினரும் மாநிலங்களவைக்கு தற்போது தேர்வு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள குடியரசு துணைத் தலைவர் அடுத்த 6 ஆண்டுகள் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். வந்தே பாரத் திட்டத்தின் 3வது மற்றும் 4வது கட்டமாக மேலும் 300 விமானங்கள் மூலம் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வந்தே பாரத் திட்டம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து ஜூன் 18ஆம் தேதி வரை 589 விமானங்கள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் உதான் திட்டத்தின் கீழ் 588 விமானங்கள் மூலம் 940 டன் சரக்குகள் மற்றும் மருந்து பொருட்கள் கையாளப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 2,75,000 இந்தியர்கள் வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச விமான சேவை பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர், உலக நாடுகள் சர்வதேச விமான சேவையை தொடங்கியவுடன் இந்தியாவிலும் சர்வதேச விமான போக்குவரத்து தொடங்கப்படும் என்று அப்போது தெரிவித்தார். ரஷ்யாவில் நடைபெறும் வெற்றி தின பேரணியில் பங்கேற்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் பயணமாக நாளை ரஷ்யா செல்கிறார். 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியை சோவியத் ரஷ்யா வீழ்த்தியதின் 75வது நினைவு தினம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் வருகிற 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதில் நடைபெறும் பிரம்மாண்ட ராணுவ பேரணியை பார்வையிடுவதற்காக நாளை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாஸ்கோ செல்கிறார். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் அவர் 2ஆம் உலகப் போர் வெற்றி நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். ஏற்கனவே இந்த ராணுவ அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக இந்திய தரப்பில் முப்படைகளைச் சேர்ந்த 75 வீரர்கள் கொண்ட குழு ஒன்று ரஷ்யா சென்றுள்ளது. சீனாவுடன் எல்லை மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் இந்த ரஷ்ய பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வானில் அபூர்வ நிகழ்வாக கங்கண சூரிய கிரகணம் இன்று நிகழ்கிறது. சூரியனை சுற்றி வரும் பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணம் நிகழ்கிறது. சூரியனை விட சந்திரன் அளவு சிறியது என்பதால் சூரியனை அதனால் முழுவதுமாக மறைக்க முடியாது. இதனால் சூரியனை சுற்றி ஒரு வளையம் போல் ஒளிக்கீற்று தெரியும். இதனை கங்கண சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கங்கண சூரிய கிரகணம் இன்று நிகழ்கிறது. காலை 10:22 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1:41 மணி வரை இந்த கிரகணம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் குறிப்பாக ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரகாண்ட் பகுதியில் இந்த சூரிய கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, வேலூர், கோவை, திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரியில் கங்கண சூரிய கிரகணம் தெரியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூரிய கிரகணத்தை மக்கள் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது என்றும் இதனால் பார்வை கோளாறுகள் ஏற்படும் என்றும் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கம் எச்சரித்துள்ளது. சூரிய கிரகணம் நிகழ்வதால் தமிழகத்தில் கோவில் நடைகள் சாத்தப்பட்டு பூஜைகள் நிறுத்தப்படுகிறது. சூரிய கிரகணம் முடிவடைந்த பின்னர் கோவில் சுத்தப்படுத்தப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெறும். இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றிலிருந்து குணமடைந்து வருபவர்களின் எண்ணிக்கை 54.13% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று 9,120 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 213,831 அதிகரித்துள்ளது. எனினும் 12,948 பேர் இதுவரையில் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 395,048 அதிகரித்துள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இந்த தொற்றால் 124,331 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 5,893 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 62,773 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 53,116 பேர் பாதிக்கப்பட்டு 2,035 பேர் உயிரிழந்துள்ளனர். 23,569 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர்.
குஜராத்தில் 26,141 பேர் பாதிக்கப்பட்டு 1,618 பேர் உயிரிழந்துள்ளனர். 18,159 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 15,785 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இறப்பு எண்ணிக்கை 488 குணமடைந்தோரின் எண்ணிக்கை 9,638 உள்ளது. மத்திய பிரதேசத்தில் 11,582 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இறப்பு எண்ணிக்கை 495 குணமடைந்தோரின் எண்ணிக்கை 8,748 உள்ளது. ராஜஸ்தானில் 14,156 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 333 பேர் உயிரிழந்துள்ளனர். 10,997 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் நேற்று மேலும் 2,396 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 56,845 அதிகரித்துள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று ஒரே நாளில் 1,254 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 39,641 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 1,045 பேர் குணமடைந்ததால் இதுவரை குணமடைந்தோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 31,316 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பால் மேலும் 38 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 704 அதிகரித்துள்ளது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் கொரோனா தொற்றை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனாவை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கொரோனாவை ஒழிக்க இந்த ஆண்டு இறுதிக்குள் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி மருத்துவர் சௌமியா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். இதுவரை 10 மேற்பட்ட தடுப்பு மருந்துகள் தீவிர பரிசோதனையில் இருப்பதாகவும் இதில் 3 மருந்துகள் 3 கட்ட பரிசோதனையில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பரிசோதனையில் எதிர்பார்க்கும் முடிவுகள் வெளியானால் 1 அல்லது 2 தடுப்பு மருந்துகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வர வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பு மருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டால் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 2 பில்லியன் அளவிற்கு தடுப்பு மருந்துகள் தயாராகிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது முடக்கத்தை மேலும் நீட்டிக்கும் திட்டம் ஏதும் தற்போதைக்கு இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை வேளச்சேரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 300 படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு மையத்தை நேற்று பார்வையிட்டு ஆய்வு நடத்திய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சென்னை மாநகரில் தற்போது உள்ள கொரோனா நோய் தடுப்பு பாதுகாப்பு மையங்கள் 300 இலிருந்து 450 உயர்த்தப்படும் என்று கூறினார். இந்த புதிய நோய் தாக்கம் தொடங்கிய ஆரம்ப காலம் முதலே மாநில அரசு கடுமையான முயற்சிகளை எடுத்து நோய் பரவலை தடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். மருத்துவ நிபுணர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டங்களை தாம் பலமுறை நடத்தி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். உலக சுகாதார மையம், மத்திய அரசின் சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ நிபுணர்களின் வழிகாட்டுதலின்படிதான் அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் மூலமாகத்தான் இந்த நோய் தொற்று பரவல் அதிகரித்து வருவதாகவும் அவர்களை கண்டறிந்து உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசின் பல்வேறு துறைகளும் மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், மக்கள் இதற்கு முழு அளவில் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முகக்கவசம் அணிவது, தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது, வெளியே சென்று வந்தால் கைகளை கழுவுவது போன்ற நடவடிக்கைகளை மக்கள் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். யாரையும் சோதனைக்கு உள்ளாக்குவது கிடையாது. ஆகவே இந்த பரவலை தடுப்பதற்கு தான் ஊரடங்கு பிறப்பிக்கப்படுகின்றன. ஆகவே இன்றைக்கு நோய் அறிகுறி இருக்கின்றவர்கள் வெளியிலே சென்றால் மற்றவர்களுக்கு பரவிவிடும். ஆகவே இந்த ஊரடங்கின் மூலமாக அவர் வெளியில் செல்வதை தவிர்க்கின்ற பொழுது பிறருக்கு அந்த தொற்று ஏற்படாது இருக்கும். நோய் பரவலை தடுப்பதற்கு தான் இந்த ஊரடங்கை ஒழிய மற்றபடி எதுவும் கிடையாது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொது முடக்கம் இன்று தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து இம்மாதம் 19 தேதி முதல் 30 தேதி வரை தமிழக அரசு பொது முடக்கத்தை அறிவித்தது.
இதில் அத்தியாவசிய பணிகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் பல பகுதிகளில் 288 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை காவல்துறை ஆணையர் தமிழக அரசு அறிவித்துள்ள ஊரடங்கில் ஜூன் 21 மற்றும் 28 ஆகிய இரண்டு ஞாயிற்றுக்கிழமை வருவதால் அன்று தளர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் இன்று நாள் முழுவதும் பொது முடக்கம் தீவிரமாக கடைபிடிக்கப்படும் என்றார். பொது முடக்கத்தை மீறி வெளியே வருபவர்கள் மீது காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கும் என்று கூறிய அவர் நுழைவுத் தேர்வுகளுக்கு செல்பவர்கள் உரிய ஆவணங்களுடன் வந்தால் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் உள்ள 17 அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்களிலும் தொழிலாளர்கள் தங்களது பெயரை இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தொழிலாளர் ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே www.labor.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தங்கள் பெயர்களை உறுப்பினர்களாக பதிவு செய்து கொள்ளலாம். கொரோனா தொற்று காரணமாக தொழிலாளர்கள் தங்களை பதிவு செய்து கொள்வதற்காக மாவட்ட அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்வதில் ஏற்பட்டுள்ள சிரமத்தை போக்கும் விதமாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய அரசின் உதான் திட்ட அறிவிப்பை செயல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகளை களைந்து விமானங்கள் இயக்கப்பட வேண்டும் என்று கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசு ஓசூரில் உதான் திட்டத்தின் கீழ் மானிய விலையில் விமான சேவை இயக்கப்படும் என்று அறிவித்து பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த திட்டத்தை பாதிக்கும் வகையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 150 கிலோமீட்டர் தொலைவிற்கு எந்த விமானமும் இயக்கக்கூடாது என்ற பெங்களூரு தனியார் விமான நிலைய ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டு உள்ளதாகவும் இதனை திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து உலக அளவில் ஏற்றுமதி நடைபெறுவதால் உதான் திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் பயனடைவார்கள் என்றும் செல்லக்குமார் அப்போது கூறினார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள நல்லாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வேளாண் பட்டதாரி இளைஞர் சண்முகம் என்பவர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாரம்பரிய தற்காப்பு கலைகளை பயிற்றுவித்து வருகிறார். கொரோனா பொது முடக்கத்தால் வீடுகளில் இருக்கும் மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு தற்காப்பு கலைகளுடன் யோகாசன பயிற்சிகளை அவர் அளித்து வருகிறார். போதிய இடைவெளியுடன் அணிவகுத்து நிற்கும் மாணவர்கள் யோகா பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். வேளாண் இளைஞர் அழைத்து வரும் ஊக்கத்தினால் ஈர்க்கப்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வருகின்றனர். வந்திருக்காங்க. மலர் கம்பம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், தொங்கு இலை என்ற ஏரியல் ஸ்போர்ட்ஸும், அடுத்து கயிறு மலர்கம்னு சொல்லி தந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஃப்ரீயாக சொல்லி தந்திருக்காங்க. இதனால் எங்கள் உடம்புலாம் நல்லா இருக்குது, எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்குது, நோய் சக்தி அதிகமாகுது. உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் மன அமைதிக்கும் புத்தி கூர்மைக்கும் இந்த பயிற்சிகள் உறுதுணையாக இருக்கும் என்றும் அந்த இளைஞர் தெரிவித்துள்ளார். வீரமும் தைரியமும் மிக்க இளைஞர்களை உருவாக்க இதுபோன்ற பாரம்பரிய கலைகள் இன்றியமையாததாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சிவகல்லையில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணியின் போது மேலும் இரண்டு முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சிவகல்லை கிராமத்தில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் மே மாதம் 25ஆம் தேதி முதல் அகழாய்வு பணிகள் நடந்து வருகின்றன. இன்று நடைபெற்ற ஆய்வின் போது பழங்கால மக்கள் இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்திய இரண்டு முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பாறை பிளவுகளிலிருந்து இந்த தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 80 வயது முதியவர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள காளையர் கரிசல் குளத்தைச் சேர்ந்த 80 வயது முதியவர் கடந்த 10ஆம் தேதி கொரோனா தொற்று காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தினமும் சத்தான உணவு மற்றும் மருந்துகளுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பயனாக அவருக்கு காய்ச்சல், இருமல் போன்ற பாதிப்புகள் குறைந்து உடல் இயல்பு நிலைக்கு திரும்பியது.
இதையடுத்து நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் நெகட்டிவ் என முடிவு வந்ததை அடுத்து மருத்துவமனையிலிருந்து முதியவர் வீடு திரும்பினார். கொரோனா தொற்று முதியவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்ட நிலையில் 80 வயது முதியவர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியிருப்பது நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனாவுக்கு எதிராக எதிர்ப்பு சக்தியை பெருக்குவதால் அன்றாட வாழ்வின் அங்கமாக யோகா கலையை மக்கள் பழக வேண்டும். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரை. மதம், இனம், நிறம் போன்ற பேதங்களை களைந்து மனித நேயத்தை யோகா கலை வலுப்படுத்துகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. லடாக் எல்லையில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதிக்கு சீனா உரிமை கோருவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசு திட்டவட்டம். வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் மேலும் 300 விமானங்கள் மூலம் இந்தியர்கள் அழைத்து வருவார்கள். மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 54.13% உயர்வு. இதுவரை 213,831 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. மணில் இன்று அபூர்வ நிகழ்வாக கங்கண சூரிய கிரகணம் நிகழ்கிறது. காலை 10:22 தொடங்கி பிற்பகல் 1:41 வரை கிரகணம் நீடிக்கும் என தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.